வணக்கம். இப்போ நாம க்ரூடா இல்லை 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8. இப்போ டைம் பாருங்கள், 12:00 கிட்ட ஆகுது. கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆனபடி ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த செல் கால் ப்ரீவியஸாக 12:00 முன்னாடி வந்தது, பட் இப்போ கரெக்டாக 12 PM நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு டவுனில் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கு. நம்ம எப்பயுமே இந்த 12 PM மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக மார்னிங் மார்க்கெட்டில் பெரிய வால்யூம் இருக்காது, வாலடைல் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதே ஒரு 12 PM கேல கொஞ்சம் டக்குன்னு, இப்போ கூட பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு டக்குன்னு ஒரு வால்யூம் வருது. அந்த வால்யூமில் ஒரு கால் பாருங்கள், டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, 20 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீசன், நல்ல ஒரு வாலடைல் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம எவ்ரிடே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் பர்டிகுலராக அனலைஸ் பண்ணுவோம். மார்னிங் மார்க்கெட் கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு செல் கால் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெண்டு மாறினா மட்டும்தான் கால் வரும், நெக்ஸ்ட் எப்போ ட்ரெண்ட் மாறுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஆகுது. மார்க்கெட் அதுக்கப்புறம் செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி. இந்த ரெக்கவரியில் மார்க்கெட் மேலே வந்ததுனால நமக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது, அதனால் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சார்ட் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணி இன்டிமேட் வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு இந்த சார்ட்டில் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் இப்படி தான் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வருது. ஒரு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆனால் எப்படி இருக்குன்றத நாங்கள் இப்போ ஷோ பண்ணியிருக்கோம். பை கால்னால் க்ரீன் கலர் கேண்டில், செல் கால்னால் ரெட் கலர் கேண்டிலில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போதே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்து என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பை அட் 6616, டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 6632. எப்பயுமே ஃபஸ்ட் டார்கெட் ப்ரிஃபர் பண்ணுறோம், எதுக்காண்டினா ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறக்காண்டி. செகண்ட் டார்கெட் உங்களுடைய ஓன் சாய்ஸ், மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் டார்கெட் ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் ஸ்டாண்டர்டைஸ்டாக நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஜென்ரலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாலடைல் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகிறனால தான் நம்ம எப்பயுமே ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர்நூனில் ஒரு 12 PM அப்புறம்லாம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றதையும் நம்ம டெய்லி வாட்ச் பண்ணுறோம். 2 நாள் முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு 7000 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருந்துச்சு. பட் லாஸ்ட் ஒரு 2 டேஸ் கண்டினியூஸ் ஃபால், குளோபலில் ஒரு டிமாண்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துகிட்டே இருக்கனால தொடர்ச்சியாக க்ரூட் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்குது. நமக்கு இப்போ கூட பாருங்கள், ப்ரீவியஸாக ஒரு செல் கால் ஜெனரேட் ஆச்சு, நல்லா 2 டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு, பட் இப்போ ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இது எப்படி போகுது, இதாலையும் டார்கெட் 2 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ண முடியுதா, இல்லை எப்படி மொமெண்டம் தருதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ்னஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் மட்டும் என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போச்சு, பட் 4th candle சிங்கிள் கேண்டிலாக பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 வரைக்கும் மார்க்கெட் ரீச் கொடுத்துச்சு. 5th candle இப்போ பாருங்கள், டார்கெட் 1 6632 பிரேக் அவுட் பண்ணி 33 வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருக்கேன். 5 நிமிஷத்தில் நமக்கு கிடச்ச பை கால் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு 1:30 அப்புறம் யூரோப்பிய மார்க்கெட் ஓப்பன் ஆன இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ நேரம் ஒரு பையிங் ட்ரெண்ட் ஷோ ஆனது செல்லிங் ட்ரெண்டாக நமக்கு காட்டுது. செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் நமக்கு ஃபஸ்ட் ஆர ட்ரேஞ்சை அழகாக பிரேக் அவுட் பண்ணிச்சு, 6633 வரைக்கும் போணுச்சு, 5 நிமிஷத்தில் டார்கெட் 1 அச்சீவ் பண்ணிச்சு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு வாலடைல் அப் அண்ட் டவுன் மாற்றி போயிட்டே இருந்ததில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து இப்போ 1:30 அப்புறம் சேஞ்ச் ஆகுது. அதில் நமக்கு செல் கால் 6584 வந்திருக்கு. ஸோ இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட்டான செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் போச்சு, பட் 6th candle பாருங்கள், சிங்கிள் கேண்டிலாக நமக்கு 20 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் டவுன் சைடில் கொடுத்துச்சு. இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. செல் கால் கிடைக்கும்போது ரொம்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா இறங்குது, பை கால் கிடைக்கல லேசாக தான் வந்து மார்க்கெட் ஏறுது. ஸோ இன்னமும் ஒரு ஓவரால் லுக்கில் பொசிஷன் ட்ரேடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா இறங்கக்கூடிய ஒரு மொமெண்டம் இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு டக்குன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டூல், ஒரு சின்னதாக ஒரு கால்ஸ் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கிடைச்சா நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.